வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் சென்னை டு டெல்லி டுராண்டோ எக்ஸ்பிரஸோட ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து 6:35 வந்து ட்ரெயின், நெக்ஸ்ட் டே 10:30 வந்து டெல்லி ரீச் ஆகிடலாம். மார்னிங் வந்து ட்ரெயின் ஏறி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வாட்டர் பாட்டிலும் நியூஸ் பேப்பரும் வந்து கொடுத்தாங்க. சென்னையினால் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து இருந்தது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8:00 கிட்டே வந்தது. அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டுட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. மார்னிங் வந்து வெண்பொங்கல், வடை, சாம்பார், சட்னிலாம் இருந்தது. எல்லாமே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாம்பாரோ சட்னியோ ரொம்ப காரமாக அப்படிலாம் இல்லை, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குற அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த பிளேட்லேயே வந்து ஒரு மெனுவும் இருக்கும், அதில் வந்து என்னென்ன ஃபுட்லாம் இருக்குது அப்படின்றதையும் அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீ பேக்கும் அதில் கொடுத்துருந்தாங்க. டீ பேக்கு அப்புறம் பால் பவுடர், சுகர் இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் வந்து கேட்டிருந்தோம். வெஜ்ஜில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரைஸ், சப்பாத்தி வந்து 2 கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வந்து ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பத்தாது. அப்புறம் குலோப் ஜாம் ஒன்று, தயிர் பாக்கெட், ஊறுகாய் எல்லாமே வந்து இருந்தது. டேஸ்ட்டும் வந்து எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு சாயந்தரம் வந்து 4:30 கிட்டே வந்து ஸ்நாக்ஸும் டீயும் வந்து கொடுத்தாங்க. டீ வந்து ஹாட் வாட்டர் வந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் டீ பேக் வந்து அதிலே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நம்மளே வந்து அதை போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸில் வந்து சமோசா, சோன் பப்படி, இந்த மிக்சர் பேக்கெட் ஒன்று, எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. குழந்தைங்களை கூப்பிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபுட்டும் வந்து இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது எல்லாமே. நீங்கள் பாருங்கள், அந்த பிளேட்டில் கீழே வந்து இந்த மெனு வந்து கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் என்னென்னலாம் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அதில் வந்து இருக்கும். டீ பேக் வந்து சுகர், மில்க் பவுடர், அப்புறம் டீ பேக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து அப்புறம் ஹாட் வாட்டரும் வந்து கொடுத்துருவாங்க, அந்த கப்பும் வந்து 2 கொடுத்துருவாங்க, நாமளே வந்து ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். டின்னர் வந்து நாம் வந்து லஞ்சுக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணோமோ அதுதான் வந்து தருவாங்க. ஒரு 8:00 கிட்டே வந்து டின்னர் வந்து அதே மாதிரி, நான் மார்னிங் லஞ்சுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தோமோ அது தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:00 கிட்டே வந்து டீ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து 8:00 கிட்டே கொண்டு வந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டும் வெஜ் கட்லட் 2 இருந்தது. ப்ரெட்டுக்கு வந்து நமக்கு வந்து பட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் வந்து நமக்கு வந்து டீ பேக்கும் வந்து சேர்த்தே கொடுத்துருவாங்க. டொமேட்டோ கெச்சப் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே வந்து ராஜ்தானி ஃபுட் ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன், அதே மாதிரி தான் வந்து இருந்தது எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவ்வளோதான், மற்றபடி வந்து ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. கொரோனா டைமில் வந்து பெட்ஷீட்டோ ஃபுட்டோ எதுவுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. இப்போ வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் பெட்ஷீட் அது எதுவுமே வந்து தரல, நாம தான் வந்து கொண்டு போகணும். ஏன் ஸ்டாப்லலாம் நிற்கலை, மெயினான ஸ்டாப்பில் தான் நின்றுது. அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்பவே நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. ஃபுட்டும் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் நிறையா வந்து சாப்பிட்றவங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் வந்து காங்காது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.